சரியான அந்த 5000த்தை திருப்ப முடியாம கஷ்டப்பட்டு தான் திருப்பணும். அப்ப 35000ன்றப்போ நீங்க முதல் மட்டும் கட்டாமலே இருந்திருந்தீங்கன்னா இந்த 35000 வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சில பேரால அந்த சுச்சுவேஷனை திருப்பவே முடியாம கூட போய் அந்த நகை ஏலமே போயிடும். ரூபா நான் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும், ஆனால் நான் அசல் கட்டும் போது அந்த அசலும் குறையுது, அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறையணும்ல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் போது பார்த்தீங்கன்னா 300 கட்டுற மாதிரி இருக்கும். இப்படியே நம்ம ஃபைனல் வரையும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து அசலும் குறைஞ்சிருக்கும். அங்கங்கே பாருங்கள், ஒரு பொண்ணோட லைஃபே கெடுத்து அந்த பொண்ணு எப்படி இறந்தான்னு கூட தெரியாத அளவு போயிடுச்சு ஸோ சோசியல் மீடியா. ஆனால் அவங்க நகையை திருப்பாமல் மருமக நகையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் கொடுத்து நகை கட்டி வெய்ய அப்படின்னா சக்கமாக அழுவாங்க. எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பரம் பண்ணுறதுல ஒன்றா நம்பர், அதில் நகைக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ 10000 ரூபா நீங்கள் அசலில் கட்டின மாதிரி இருக்கும், 90 ரூபாய்க்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு குறையும். உங்களால் முடிஞ்ச அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கி அம்மா என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வாங்கி தான் அவங்க எங்களுக்கு வீட்டுக்கே பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீதா சர்ச் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம், நகை கடன் அடைக்கிறதுக்கு வந்து கேட்டிருந்தீங்க, சில டிப்ஸ் சொல்லான்னு இருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் நகை கடனை அடைக்கணும்னா மெயினாக எடுத்துக்கிறது, நீங்கள் நகையை அடகு வச்ச மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் கட்டணும்னு நினச்சிக்கோங்க. ஏன்னா அப்படி பண்ணால் மட்டும்தான் நம்ம நகையை வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்க. மாதம் ஒரு 2000 ரூபா 3000 ரூபா என்ன அமௌண்ட் உங்களுக்கு எக்ஸஸாக கிடைக்குதோ அதில் கொஞ்சம் சேவிங்ஸும் கொஞ்சம் வந்து நகைக்கு கட்டுற மாதிரியும் பார்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் நகைக்கு கட்டிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி கட்டும்போது பார்த்தீங்கன்னா அந்த நகைக்கு நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. இப்போ 1 லட்ச ரூபா இருக்குன்னா ஒரு மாதம் 1000 ரூபாய் கட்டினீங்கனால 10 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 10000 ரூபாய். ஸோ அந்த 10000 ரூபாய்க்கு உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். அப்போ 90000த்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ 10000 ரூபா நீங்கள் அசலில் கட்டின மாதிரி இருக்கும், 90000க்கு தான் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ இது இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு குறையும். உங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து, நான் வந்து கம்மியான அமௌண்ட்டு தான் சொல்கிறேன், எந்த அளவு நீங்கள் உங்களால் முடியுமோ அதை வந்து மாதம் மாதம் நகைக்குன்னு கட்ட பாருங்கள். ஏன்னா வந்து சில பேர் வந்து நகையை அடகு வச்சா கரெக்டாக அது ஏல நோட்டீஸ் விடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது விடும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த அசல் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 110000 ரூபா 120000 ரூபான்னு சொல்லிட்டு போய் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுக்காதீங்க. நகையை அடகு வச்சிட்டீங்கன்னா மாதம் மாதம் கட்டுங்க. இப்போ நான் வந்து என்னோடதுல நிறைய நகையை அடகு வச்சிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, நகையை அடகு வச்சிருக்கேன்னா அந்த அசலில் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். என்னோட நகையை ஓன் நகையை வந்து நான் ஒரு 5 பவுன் அடகு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன அமௌண்ட் வருதோ அதை இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன். பட் அந்த இன்ட்ரெஸ்ட் வர இன்ட்ரெஸ்ட்டில் மாதம் கரெக்டாக இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவேன். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து அமௌண்ட் கையில் வந்துருச்சுன்னா நகைக்கும் கட்டுவேன். ஸோ நகைக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வைக்கும்போது என்னோட நகை அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும், இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு குறையும். நான் மாதம் மாதம் கட்டுற இன்ட்ரெஸ்ட்டையும் கரெக்டாக கட்டிடுவேன். அப்போ எனக்கு திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த அசலும் குறைஞ்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டும் நான் கட்டியிருப்பேன், கரெக்டான இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பேன். ஸோ அசல் குறையும் போது பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கட்டுவேன்னு சொன்னீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு கம்மியாகும். ஸோ இது எல்லாமே ரெடியூஸ் ஆகும்போது நம்ம திருப்ப போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். எனக்கு வந்து சில பேர் கேட்பீங்க, நீங்கள் அடகு வச்சு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்கக்கா, திடீர்னு அமௌண்ட் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு கிடைக்கிற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணது போக எக்ஸ்ட்ரா கையில் ஏதாச்சும் ஒரு போனஸ் இன்க்ரிமெண்ட் அப்படி ஏதாச்சும் ஒன்று வரும்போது நான் வந்து நகை கட்டி வச்சிருவேன். ஸோ அவங்க வந்து எனக்கு திடீர்னு கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நான் நகை திருப்பிடுவேன். அப்படி கொடுக்க லேட் ஆயிடுச்சு, எனக்கு வாங்கினது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குறவங்க வந்து ஒரு 10 மாதத்தில் தர வேண்டியதோ ஒரு 12 மாதம் 13 மாதம் 5 மாதம் கூட 1.5 வருஷம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கனாலும் ஏ நகையை திருப்புற அளவு நான் செட் பண்ணி வச்சிருவேன். ஸோ நான் வந்து கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்ல நகை திருப்புறதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துருவேன். ஸோ மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவேன். இன்ட்ரெஸ்ட் கட்டாம நான் எந்த நகையும் வச்சிருக்க மாட்டேன். ஸோ கரெக்டாக மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கட்டிடுவேன். இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டேன்னா எனக்கு அந்த அசல்ல பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஏதாச்சும் கிடைக்கும்ல. ஸோ இந்த மாசம் கிடைக்கும், இன்னும் அடுத்த மாசம் கிடைக்காது. கிடைக்கிறப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கிடைக்குது, ஒரு 2000 ரூபா 3000 ரூபா அப்படி கிடைக்கும்போது பாத்தீங்கன்னா மொத்தமா நான் போய் கட்டி வச்சிருவேன். அப்படி கட்டும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அசல்ல இருந்தே அமௌண்ட் குறையும். ஸோ அசல்ல இருந்து அமௌண்ட் குறையும் போது எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டும் குறையும். ஸோ இன்ட்ரெஸ்ட் நான் மாசம் மாசம் வந்து எப்படினாலும் எனக்கு ஒரு 4000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அதில் 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 300 ரூபாய் கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாதம் 500 ரூபாய் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டி ஆகணும். ஆனால் நான் அசல் கட்டும் போது அந்த அசலும் குறையுது, அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் குறையணும்ல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் குறையும் போது பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். இப்படியே நம்ம ஃபைனல் வரையும் நம்ம பண்ணிகிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து அசலும் குறைஞ்சிருக்கும். அசல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கட்டும் போது தான் உங்களுக்கு கம்மியாக தெரியும். ஒரு 3000 ரூபா 2000 ரூபான்னு ஒரு 2 மாதத்துக்கு இருக்கும் 3000 ரூபா நீங்கள் கட்டினீங்கனாலே உங்களுக்கு கடகடன் குறைஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்து திருப்பணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் டக்குன்னு திருப்பிடலாம். திருப்பிட்டு நீங்கள் அந்த நகை இந்த அடகு வச்சு இன்னொருத்தவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ இதில் உள்ள முதலீடும் நமக்கு லாபமாயிரும், இந்த முதலீடு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற மாதிரி ஆயிரும். ஸோ நான் இந்த மாதிரியும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய இது வந்து நான் நகையை வச்சு 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 ரொட்டேஷன் பண்ணியே நான் வந்து என்னோட பொருள்கள்லாம் எடுத்திருக்கேன். யார் ஒரு 10 பைசா எனக்கு கொடுக்க கிடையாது, யார் கையிலையும் நான் வாங்கவும் கிடையாது. ஸோ என்னோட முயற்சி நான் வந்து ட்ரை பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். இந்த பழக்கமும் என் அம்மா கிட்ட இருந்தால் வந்துச்சு. ஏன்னா அம்மா வந்து சேம்பரில் வேலை பார்ப்பாங்க, அது யாருக்கு சில பேருக்கு தெரியுமா என்னன்னு கூட தெரியல சேம்பர்னா என்னன்ட்டு. ஸோ சேம்பரில் வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கல் தூக்குறதுக்கு போகும்போது அட்வான்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை வாங்கி அம்மா என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த
இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை வாங்கி தான் அவங்க எங்களுக்கு வீட்டுக்கே பார்த்துக்குவாங்க. ஏன்னா நான் அப்பா இல்லாமல் வளர்ந்தப்போ அவங்க வர்ற சம்பளம்லாம் பார்த்தே பார்த்தாது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு ப்ளஸ் வந்து சம்பளம் வர்றது இதெல்லாம் வச்சு வச்சா அதில் கொஞ்சம் சேவிங் பண்ணுவாங்க, கொஞ்சம் வீட்டு செலவு பண்ணுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் எங்களுக்கு சேவ் பண்ணவே ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த அந்த அசல் வரும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த அசல் எடுத்து போட்டு அவங்க என்னைக்கு கொடுக்குறாங்களோ கொடுக்கும்போது அப்படியே ஒரு நகையை எடுத்துருவாங்க. ஸோ ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு உண்டியல் வச்சு, உண்டியல்னா உண்டியல்லாம் அப்போல்லாம் வாங்க மாட்டாங்க, ஒரு டப்பா மாதிரி போட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் வர காசை அப்படியே எடுத்து 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 வச்சு சேவ் பண்ணி அவங்க கொடுக்கும்போது அந்த அசல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து அவங்க ஒரு ஜுவல்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அம்மாட்டேருந்தான் எனக்கு இந்த பழக்கம் வந்துச்சு. நான் வந்து எனக்கு இந்த இது செய்யணும் அப்படின்ற எண்ணத்துலலாம் நான் செய்யலை. நான் வீட்டில் இருக்கனால என்னால் ஒர்க்குக்கு போயிட்டு நான் வீட்டில் இருக்கனால நான் மேரேஜ் முன்னாடி ஒர்க்குக்கு போயிட்டேன். ஸோ இப்போ வீட்டில் இருக்கனால ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். இது வந்து எனக்கு நல்லாவே சாட்டிஸ்ஃபைவாக இருக்குது. அதாவது யார் மூஞ்சி சுழிக்கல, ஹாப்பியாக என்கிட்ட பேசுகிறாங்க, நான் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறவங்களாம் வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு பின்னாடி என்ன வேறாலும் பேசுவாங்க. பின்னாடி வந்து நல்லா இருக்கவங்களே ஆயிரம் பேசுவாங்க. அதனால் வந்து பின்னாடி பேசுகிறது நமக்கு தேவையே கிடையாது. ஸோ எனக்கு நேராக எப்படி என்கிட்ட பேசுகிறாங்க, நான் உங்ககிட்ட கேட்பேன் உங்களுக்கு ஓகேடா, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு ஓகே தானே, இல்லை நான் ரொம்ப அதிகமாக கொடுக்குறேன்னு எதுவும் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கொடுக்க முடியுமா, மோத மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டை உங்களால் கொடுக்க முடியுமா, இல்லை கொடுக்க முடியலன்னா சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலையும் நான் கேட்டுட்டு தான் நான் கொடுக்கவே செய்வேன். திரும்ப திரும்ப நான் இதை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா அந்தளவு நீங்கள் சொல்கிறீங்க, என்னமோ நான் ஒருத்தி தான் கொடுமைக்காரின்ற மாதிரி அப்படி பேசுகிறீங்க. நிறைய பேர் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. அங்கங்கே பாருங்கள், ஒரு பொண்ணோட லைஃபே கெடுத்து அந்த பொண்ணு எப்படி இறந்தான்னு கூட தெரியாத அளவு போயிருச்சு. ஸோ சோசியல் மீடியாவில் வந்து எந்த லெவல் போயிட்டு இருக்குன்னு பாருங்க. இங்கே வந்து நான் கொடுக்குற இத்தனையும் இதை தான் பேசிட்டு இருப்பீங்க, எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் வந்து அந்த அளவுக்கு ஹெல்பிங் மைண்ட் உள்ளவங்க, என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு மேலே உள்ளவங்க. ஸோ இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்துல வந்து வந்து நீங்கள் பெருசாக பேசுறீங்க. எல்லாருமே வந்து அதை நிறைய பெருசாக பேசுறீங்க, எல்லாரும் சொல்ல முடியாது. ஒரு 110 பேர் நான் சொல்றேன், அந்த 10 பேர் தான் அப்படி பேசுறீங்க. ஸோ நீங்கள் பண்ணால் நான் டெலிட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நம்ம தப்பு பண்றோமோன்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஆனால் இது வந்து வீம்புக்கு பேசும்போது நான் தட்டி விட்டுட்டு தான் போவேன். ஓகே, இப்போ நகைக்கு வந்து நம்ம பேசுவோம். ஸோ வந்து நீங்கள் வந்து நகை கடனை நீங்கள் அடைக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிறது நமக்கு எவ்வளோ கிடைக்குது. இல்லை சில பேர் நினைப்பாங்க ஒரு 500 ரூபாய் தான் போய் நகை கட்டுவாங்களா அப்படின்னு. எங்கள் அம்மா அப்படி தாங்க கட்டினாங்க. சீரியஸாக சொல்கிறேன், எங்கள் அம்மா கல்யாணம் வந்து மகனுக்கு என்னோடய தம்பிக்கு பண்ணி வச்சப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண கடன் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ ஒரு 30,000 வந்து நகை அடகு வச்சுட்டாங்க. ஸோ அந்த 30,000 அடகு வச்சது பார்த்தீங்கன்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு போவேன், நாங்கள் 3 பேர், தம்பி 1 ஆள். ஸோ அவர் வந்து அந்தளவு வந்து சம்பாதிக்கலாம், அதனால் அம்மாவுக்கு நான் வந்து நிறைய கொடுப்பேன் காசு. ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்குனாலும் சரி, வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது காய் வாங்கி போட்டு கையில் காசு அம்மாவுக்கு 1,000-2,000 கொடுத்துட்டு வருவேன். ஸோ அந்த 1,000-2,000 கொடுக்குறது என்ன செய்வாங்க, அம்மா சேவ் பண்ணி சேவ் பண்ணி என்கிட்ட மாதம் ஆனால் ஒரு 5,000 ரூபா என்ன காசு அவங்க சேவ் பண்ண முடியுதோ அதை அப்படியே என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க நகை அடகுல இருக்குது, ஆனால் அவங்க நகையை திருப்பாமல் மருமக நகையை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு 5,000 ரூபாய் கொடுத்து நகையை கட்டி வையே அப்படின்னா. ஸோ நான் 5,000 ரூபாய் கட்டி வச்சிட்டேன். திருப்பி ஒரு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் கொடுத்து நகை அடகு வச்ச நகை கட்ட சொன்னாங்க. திருப்பி நான் அதுக்கும் 10,000 ரூபாய் கட்டினேன். ஸோ இந்த மாதிரி 15,000 ரூபாய் கட்டி வச்சு அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா 7 நோட்டீஸ் வந்துருச்சு. திருப்பி நாங்கள் பேலன்ஸ் அந்த 15,000 ரூபாய்க்கு என்ன பண்ணோம்னா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் என்ன நினச்சோம், 15,000 ரூபாய் அம்மாவால் கட்ட முடியல, அதனால நான் என்ன நினச்சேன்னா நம்ம 15,000 ரூபாய் திருப்பிட்டு மர அடகு வச்சு 15,000 வச்சுக்கலாம், வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மாட்ட இப்போதைக்கு காசு இல்லை, அதனால 15,000 ரூபாய்க்கு நம்மக்கிட்ட இருக்க காசை போட்டுட்டு அந்த 15,000 ரூபாய்க்கு நகையை திருப்பிடுவோம். திருப்பிட்டு வந்துட்டு நம்ம மர அடகு வச்சு அந்த 15,000 ரூபாய் எடுத்துக்கிடுவாங்க, 15,000 மட்டும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். அவரும் போயிட்டு இந்தியன் பேங்க், இதெல்லாம் வந்து இந்தியன் பேங்க்ல நடந்துச்சு. ஸோ இந்தியன் பேங்க்ல போய் கேட்கும்போது அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அமௌண்ட்டுக்கு வச்சீங்க அதே அமௌண்ட்டுக்கு தான் திரும்பவும் வைக்கணும் அப்படின்ட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட் 30,000-35,000 வச்சுருந்தோம். ஸோ திரும்பவும் 35,000 எங்களை வைக்க சொன்னாங்க. எங்களுக்கு அந்த அமௌண்ட் தேவையில்லை, எதுக்கு எங்களுக்கு தேவை 15,000 தான். ஏன்னா நான் 15,000 தானே நான் போட்டு திருப்புறேன், அது தெரிந்தால் போதும். ஆனால் அவங்க 35,000 சொன்னனால நாங்கள் என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் திருப்பி நான் வந்து ஒரு டைம் கேட்டிருந்தேன், ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுத்து போட்டு தான் நான் அந்த இதை வந்து ரெடி பண்ணணும், 15,000 அப்படின்றப்போ நான் எனக்கு திரும்ப நான் வந்து ஒரு 2 டேஸில் பே பண்ணுற மாதிரி இருக்கும்ன்றனால 1 மந்த் டைம் கேட்டிருந்தோம். அப்போ 1 மந்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா வேறு ஜுவல்ஸை எடுத்து அடகு வச்சு திருப்பி 15,000 ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு தான், ஒரு 375 என்னமோ தான் வந்துருந்துச்சு. ஏன்னா நாங்கள் தான் இங்கே அசலில் கட்டி வைக்க கட்டி வைக்க இங்கே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கே பார்த்தீங்கன்னா 1,500 வந்துச்சு. ஏன்னா 35,000 வந்து 1 வருஷமாக நாங்கள் அவங்க கட்டாமலே இருந்தோம் வட்டி. ஸோ அது வந்து 7 நோட்டீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டைம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்போ இன்ஃபார்ம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு சேர்த்து 1,500 கிட்ட வந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து திருப்பி அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும்போது ஒரு 15,000 ரூபாய் கிட்ட நான் கட்டி வச்சிட்டேன். திருப்பி
திருப்பி ஒரு 5000 ரூபாய் கட்டி வச்சிட்டோம். ஸோ ஆக்சுவலாக 20000 நாங்கள் கட்டி வச்சிட்டோம், 15000 ரூபாய்க்கு மட்டும்தான் நாங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டணும். அப்போ 15000 ரூபான்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 375 தான் நாங்கள் ஃபைனலாக கட்டும்போது 15000 + 375 இவ்வளோ தான் நாங்கள் கட்டுற மாதிரி இருந்துச்சு. அப்போ எங்களுக்கு திருப்பும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அந்த 15000 ரூபான்றனால நாங்கள் திருப்பிட்டோம். இதுவே நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30000 ரூபான்றப்ப நம்மளால் திருப்ப முடியாது, ஏன்னா அந்த 15000 திருப்ப முடியாமல் கஷ்டப்பட்டு தான் இருப்போம். அப்போ 35000 ரூபான்றப்ப நீங்கள் முதல் மட்டும் கட்டாமலே இருந்திருந்தீங்கன்னா இந்த 35000 வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேரால் அந்த சுச்சுவேஷனை திருப்பவே முடியாமல் கூட போய் அந்த நகை ஏலமே போயிடும். ஸோ இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நகையை அடகு வச்சிட்டிங்கன்னா மைண்ட் செட் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பாக இல்லத்தரசியால் முடியும். ஜென்ஸ் வந்து கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, அதை 110 பேர் வேணால் நகையை பற்றி திருப்பணுமே வைக்கணுமே புலம்புவாங்க பாய்ஸு. ஆனால் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் நகையை வந்து வீட்டில், அதுவும் வீட்டில் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து நான் தாங்க மெயின்டைன் பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் சேலரி வாங்குறாரு, நான் தான் எல்லாமே பார்க்குறேங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். நீங்கள் உங்கள் நகை அடகு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும், திருப்ப முடியும். ஏன்னா இதை நான் 100% அடிச்சு சொல்லுவேன், ஏன்னா நாங்களும் அப்படி தான் வளர்ந்துருக்கோம், அப்படி தான் அடகு வச்சு ஒவ்வொரு பொருளையும் திருப்பியிருக்கோம். ஆனால் இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நகையை திருப்பணும்னு நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்கனாலே போதும், இவ்வளோ தான் கட்டணும் அவ்வளோ தான் கட்டணுன்றதெல்லாம் கிடையாது. உங்களால் எவ்வளோ முடியுமோ கட்டுங்க, மாதம் 500 ரூபா கிடைக்குதா கட்டுங்க, பிரச்சனையே கிடையாது. யார் என்ன சொல்ல போறோம், நம்ம நகைக்கு நம்ம கட்டி வைக்க போறோம், கொண்டு போய் 500 ரூபா தான் கட்டுறீங்க அப்படின்னு எவன் கேட்க போறது கிடையாது. 500 ரூபா கிடைக்குதா, 1000 ரூபா கிடைக்குதா, 2000 ரூபா கிடைக்குதா, எவ்வளவு கிடைக்குதோ அப்படியே கொண்டு போய் கட்டிடுங்க, உங்க அசலும் குறையும் ப்ளஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நகைக்கு வந்து ஒவ்வொரு பேங்க்கில் வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து நான் அடுத்து வந்து எப்படின்னு சொல்லிவிட்டு அது ஃபுல் டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து கவர்மெண்ட் கூட்டுறவு பேங்க்கு, அப்புறம் ஐஓபி, இந்தியன் பேங்க்கு, கரூர் வைசியா, அடுத்து ஸ்டேட் பேங்க்கு, இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும். ஸோ இதோட கால்குலேஷன்லாம் நான் சொல்லிடுவேன், மற்ற பேங்க் எனக்கு தெரியாது. ஸோ இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட்லாம் எவ்வளோ போடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு நகையை கொண்டு போய் அடகு வச்சிங்கன்னா அதை எப்படி அவங்க போடுறாங்கன்றது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பாட்டுக்கான நகையை அடகு வச்சுட்டு அவங்க ஒரு அமௌண்ட் போட்டு கொடுத்துருவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் கட்டிட்டு வந்துடுவீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து அந்த நினப்பு இருக்கும், நம்ம எப்படிதான் கட்டுறது, இவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியணுமே, தெரிஞ்சுக்காமல் நம்ம பாட்டு கொடுத்துட்டு வரோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து நான் சொல்லிடுறேன், நீங்கள் அந்த வந்து கால்குலேஷன் வந்து புரிஞ்சுக்கோங்க. எத்தனை வயசாக இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க, எவ்வளோ அமௌண்ட்டு இந்த அமௌண்ட்டுக்கே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போடுறீங்க அப்படின்னு, 7% போடுறோம், 8% போடுறோம் அப்படின்வாங்க. அப்போ நீங்கள் வந்து அது வருஷத்துக்கு போடுறீங்களா இல்லை வந்து மந்த்லி போடுறீங்களா அப்படின்னு கேளுங்க. அதை வந்து அவங்க சொல்லும்போது அதை மட்டும் கேட்டுக்கோங்க, நான் சொல்கிற மெத்தட்லாம் அந்த கால்குலேஷனை வச்சு போடுங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் மாதம் எவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு. மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம இப்படி தான் கட்டணும் அப்படிங்கிறது, உங்களால் அசல் என்னால் கட்ட முடியலக்கா நான் என்ன பண்ணுறது அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட்டை கட்டுங்க. உங்களால் அசல் கட்ட முடியலன்னு சொல்கிறீங்கள, நீங்கள் அசல் உங்களால் ரெடி பண்ணி மொத்தமாக கட்ட முடியும்னு ஒரு தைரியம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அசல் மட்டும்தான் கட்டுற மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம லம்ப் அமௌண்ட்டாக வரும்போது அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காது. நான் கொஞ்சம் 100000 அப்படின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா எப்படி 15 ரூபா கிட்டே வந்துடும், 10 ரூபா 15 ரூபா வரும். இதுவே நீங்கள் பெரிய அமௌண்ட்டு 2 லட்சம் 3 லட்சம்னு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 30-35000 அந்த மாதிரிலாம் வரும். அது ப்ரைவேட் பேங்க்கில் சொல்லவே தேவை கிடையாது, அந்தளவு வரும். ஸோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறதும் பார்த்தீங்கன்னா மெயினாக வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம எக்ஸ்ட்ரா கட்ட போகிற அமௌண்ட், அசல் வந்து நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்து வச்சுருந்தோம்னா அது கண்டிப்பாக வரும், அதை நம்ம அப்படியே போட்டு கட்டிடலாம். இல்லை உங்களோட பர்சனலுக்காக நீங்கள் வந்து நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் இன்கம் வந்து எக்ஸஸாக பண்ண பாருங்கள், ஓவர் டைம் பண்ணுங்கள், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களால் பண்ண முடியுமான்னு பாருங்கள். நான் ஓவர் டைம் எந்த மாதிரி சொல்கிறேன்னா வீட்டில் இருந்தே கேர்ள்ஸ் வந்து நிறைய இது பண்ணுறாங்க, இட்லி மாவு அரைச்சி வைக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லரிங் தச்சு கொடுக்குறாங்க. தச்சு கொடுக்குறதுல நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா மெயினாக டெய்லரிங்கு, கொத்தனார் வேலை, டியூஷன் எடுக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேலரி பயங்கரமாக இருக்குங்க. உண்மையே நான் சொல்கிறேன், நான் கண்ணார பார்க்குறேன், ஏன்னா ரெண்டு பிள்ளைகளையுமே நான் வந்து டியூஷன் விடுறேன். அந்த டியூஷன் விடும் போது பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே சேர்ந்து ஒரு இடத்துல கிடைக்கிறதுன்றப்போ பெரிய விஷயம் நினைப்போம் மேம். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கம்மியாகவே இருக்கும், பட் நம்ம கட்டுற அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய லம்பாக இருக்கும். இப்போ என் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸே பார்த்தீங்கன்னா 3000 கட்டுறேன் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து, 1500 1500. அது போக அபாகாஸ் டியூஷன் சொல்லிட்டு இருக்கா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேத்துக்கு 700 700 சொல்லிட்டு 1400 கட்டுறேன். அது போக டான்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் 1000 1000 கட்டுறேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ். அபாகாஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸஸே வந்து 2 டேஸ் தான் இருக்கும், சாட்டர்டே சண்டே மட்டும்தான் இருக்கும். டான்ஸ் கிளாஸும் பார்த்தீங்கன்னா வீக்லி 3 டேஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து கிளாஸஸ்லாம், ஆனால் ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தச்சு கொடுக்குறது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் துணியெல்லாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஹோல்சேலில் கிடைக்கும், அதில் போய் நீங்கள் எடுத்து தச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டியை கூட எடுத்துக்கோங்களேன், அந்த நைட்டி தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா அவ்வளோதான் இருக்கும், ஒரு 100 130 அவ்வளோதான் இருக்கும். அந்த நைட்டி நீங்கள் தச்சு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 கிட்டே விற்கலாம்,
மேக்ஸிமம் ஒரு 70 ருபீஸ் கூட வச்சா கூட 200 கூட விற்கலாம். அந்த மாதிரி நம்ம நைட்டி தச்சு விற்கிற மாதிரி பண்ணா கூட பண்ணலாம். அது ஒரு பெனிஃபிட்டான விஷயம்தான். வீட்டில் இருந்தவங்க டெய்லரிங் தெரிஞ்சவங்க அந்த மாதிரி பண்ணலாம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டப்பையெல்லாம் கேட்பாங்க, அந்த கடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டப்பை கேட்பாங்க. ஸோ அந்த கட்டப்பையெல்லாம் வந்து நம்ம தச்சு கொடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் வீட்டில் இருந்து பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக இதை நான் பண்ணியிருக்கேன் பட் என்னால் வந்து அலைய முடியாதுன்ற ஒரே சுச்சுவேஷனால் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டி வாங்கி விற்கலாம். இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டி வந்து வண்டியில் கொண்டு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடையில் எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து எடுக்கிறதும் பார்த்தீங்கன்னா நைட்டிக்கு போடுற அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஞ்சு மிஞ்சு போனால் 180-200 அப்படி தான் கிராமத்தில் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டி போய் ஒரு 145 எடுத்தீங்கன்னா, ஒரு 20 நைட்டி எடுத்தீங்கன்னா ஒரு 1700 அந்த மாதிரி வரும். அதையே நீங்கள் பார்த்தீங்கன்னா 180 ஒரு 40 ருபீஸ் கூட வச்சிங்கன்னா போதும். ஒரு 180 அந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த ஒரு 20 நைட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிட்டே கிடைக்கும். 1000 இல்லாட்டி 700 அந்த ரேஞ்சில் வந்து கிடைக்கும்னு அது கால்குலேஷன் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும், அதுவும் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா உங்களோட இன்கம்மை வந்து அதிகம் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி நகை கடைக்கு கட்டுறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே எடுத்து நகை கடன் கட்டலாம். அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் சேலரி வாங்கிட்டு வரலாம், அதில் இருக்க சேவிங்ஸ் அதில் எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட்டை வந்து ஒரு சீட்டு போடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம தாங்க நம்மளை க்ரோ பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து இருக்கிறது இவ்வளோ இவ்வளோ தான் சேலரி வாங்குறாரு, இதுலேயே அவ்வளோத்தையும் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப டிப்ரெஷன் போயிடுவாங்க. அவங்களால முடியவே முடியாது. அவங்க என்ன நினைப்பாங்க, வெளில கடை வாங்கி கொடுப்போம் கடை வாங்கி கொடுப்போம் கடன் இப்படி கடனில் போய் விழுக ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த கடன் அதிகமாக அதிகமாக ப்ரெஷர் ஆக ஆக அவங்க வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணிக்கலாமா அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு தக்கன குடும்பத்தை நடத்த பாருங்கள். அதே மாதிரி கடன் வாங்கி நீங்கள் வந்து ஆடம்பரம் பண்ணாதீங்க. மெயினாக சொல்கிறேன் நான், இருக்கா நம்மக்கிட்ட ஒரு இப்போ தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா போனஸ் கிடைக்கும், நான் அதுக்குமே சொல்லியிருக்கேன். தீபாவளி டைம் வருதப்போ ட்ரெஸ்ஸுக்கு சீட்டு போடுறாங்க, இல்லை ட்ரெஸ்ஸுக்கு சீட்டு போடுறதுக்கு எங்கள் ஏரியாவில் யாருமே இல்லைக்கா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், மாதம் மாதம் நீங்கள் ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த உண்டியலில் வந்து மாதம் 500 ரூபா ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோதான் அப்படின்னு எடுத்து வச்சுக்கோங்களே. 12 மாதங்க 12 மாதம் கட்டினீங்கன்னா நீங்களே கால்குலேஷன் பண்ணால் 6000 ரூபா வரும். 6000 ரூபா ஈஸியாக நமக்கு வந்து ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஈஸியாக செலவு பண்ணிட்டு போயிடலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்ம நிம்மதியாக வந்து தீபாவளியை கொண்டாடுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து எப்படியும் போனஸ் கிடைக்கும், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போனஸ் கிடைக்கும். ஸோ அந்த போனஸை வந்து நீங்கள் வாங்கி ஒரு நகையாக எடுங்க, இல்லை உங்களுக்கு கடன் இருந்துச்சா அந்த கடனுக்கு கொண்டு போய் அப்படியே கட்டிடுங்க. ஸோ நாங்கள் வந்து சீட்டு போடுறதுனால பார்த்தீங்கன்னா, நாங்கள் சீட்டு போடுற அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ட்ரெஸ் சீட்டுன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன், தேனியானந்தத்தில் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வேணால் நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களுக்காக நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அந்த சீட்டு போடுறதுனால நாங்கள் நிறையவே பெனிஃபிட் ஆகும். ஏன்னா அந்த டைம் வந்து நாங்கள் பஜாஜ் கார்டில் கட்டுவோம், அந்த பஜாஜ் கார்டில் வாங்கிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா மந்த்லி இஎம்ஐ கட்டுறோம், பெரிய பிரச்சனை அங்கே டிப்ரெஷன் ஆயிரும். ஏன்னா இஎம்ஐ வந்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்கு கட்டுறதுன்றதான் எனக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் பட் வேற வழி இல்லை. எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம்ன்றதுனால ஒரு 50000-60000 எடுக்கும் போதுன்றப்ப இஎம்ஐ போட்டு தான் எடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நாங்கள் இப்போ வந்து பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு போட்டிருக்கோம், 2000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் 4000 ரூபாய் சீட்டு போட்டிருக்கோம். நாங்கள் ஒரு சீட்டு, என் குழந்தை ஒரு சீட்டு. ஸோ அது வந்து 50 ரூபாய் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு 10000 ரூபான்றப்போ நாங்கள் கையிலே போட்டு ரெடிமேடாக நாங்கள் எடுத்துருவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் நான் இஎம்ஐ கட்ட தேவை கிடையாது. அப்புறம் இவங்களுக்கு போனஸ் வரும், தீபாவளிக்குன்றப்ப போனஸ் போடுவாங்க. ஸோ அந்த போனஸ் சம்மந்த பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு நகைக்கு நாங்கள் கட்டி வச்சுருவோம். இல்லாச்சும் அந்த டைம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வெடி வாங்குறது அது வாங்குறதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா செலவுஸ்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இங்கிட்டும் இது ட்ரெஸ்ஸுக்கும் செலவு பண்ணணும், வெடி எடுக்கணும், ஸ்வீட்ஸ் இருக்குது நிறைய. அன்னைக்கு ஒரு நாள் தான் பண்டிகை, அப்போ நம்ம அந்த ஒரு நாளைக்கு நம்ம செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு 50000-60000-70000 கூட தாண்டிடும். அந்த ஒரு நாளோட ஃபங்க்ஷனுக்கு 70 ரூபா தட்டி தொட்டுரும். எங்கள் வீட்டை பொறுத்தவரையும் நாங்கள் அப்படி தான் அந்த மாதிரி 70 ரூபா கிட்ட வந்துடும். அது விடிகிற டைம் தெரியாது, அடையிற இதுவும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு நாள் ஓடியே போயிடும். பட் அதுக்கான செலவு பார்த்தீங்கன்னா 70 ரூபா கிட்ட ஆயிரும். அந்த ஒன் வீக்கை பார்த்தீங்கன்னா போய் ட்ரெஸ் எடுக்க வர்ற போகன்னா அந்த போயிட்டு வர செலவு, நம்ம போனோம்னா அங்கே தான் வந்து ஏதாச்சும் சாப்பிட கேட்குங்க அதுக்கான செலவு, அந்தந்தன்னு கொண்டு வந்துடுவாங்க. அவ்வளோ காசு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் நம்ம சொந்தக்காரங்க இருந்தால் அவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். ஏன்னா என்ன பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா அவங்களுக்கு எடுக்கணும், எங்கள் அக்கா பிள்ளைகளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க முடியலன்னு சொல்லிச்சுன்னா அதுங்களுக்கு எடுத்து கொடுக்கணும், என் தம்பிக்கு எடுக்கணும், எங்கள் அம்மாவுக்கு எடுக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டு போடும்போது எங்களுக்கு ஒரு 50000 டக்குன்னு குறைஞ்சியும் போது
ஒரு 10,000-20,000 எங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி எல்லாமே பண்ணும்போது அது ஒரு நிம்மதியானதாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இவன் மாதம் மாதம் எடுக்கும்போது டக்குன்னு எடுத்துடலாம், எவ்வளோ வேணாலும் எடு எடு எடுன்னு சொல்லிட்டு 60,000-70,000 ட்ரெஸ் எடுத்துடலாம். மாதம் மாதம் போது அந்த இஎம்ஐ கட்டும்போது வரும் பார்த்துங்க வழி, அதெல்லாம் தாங்க முடியாத வழி. ஏன்னா அது வந்து என் ஹஸ்பண்ட் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்காரு. நான் அதனால் நான் மட்டும்தாங்க ட்ரெஸ் அதிகமாக எடுக்க மாட்டேன். பட் எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ட்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்கச்சக்கமாக அழுவாங்க. எங்கள் குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடம்பரம் பண்ணுறதுல ஒன்றா நம்பர். அதில் நான் மட்டும்தான் வந்து அம்மா கூட இருந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தனால இந்த குடும்பத்தில் வந்து அந்தளவு செட் ஆகாமல் இருக்கேன். ஸோ செட் ஆகாமன்னா அவங்களுக்கு பணிஞ்சு போகிறது, சந்தோஷமாக வச்சுக்கிறது, அவங்க எங்கள் கூட இருக்கும்னு நினைக்கிறது, இதெல்லாம் நினைப்பேன். பட் இந்த எக்ஸ்ட்ரா அது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோன்னு சொல்லும்போது எனக்கு எடுக்க பிடிக்காது, நான் எடுக்க மாட்டேன். நான் எடுக்கணும்னு நினைக்கிறது ஃபுல்லாக நகையை எடுத்து வைக்கணும், லேண்டு வாங்கணும், வீடு கட்டணும், அப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்கிங் தான். ஆனால் என் பிள்ளைகளுக்கு வந்து நல்லாவே செய்வேன், என் பிள்ளைகளுக்கு வந்து யோசிக்காமல் செய்வேன். என் பிள்ளைகளுக்கு ஃப்யூச்சருக்கு வந்து என்னோடய எய்மே வீடு கட்டணும், அந்த எய்மை வச்சு நான் வந்து போராடி ஓடிக்கிட்டு இருக்கேன். பாப்பா அது எதில் போய் முடியுதுன்னு கடவுளோட அனுகிரகம் இருக்கிற வரைக்கும் நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அமௌண்ட்டு கிடச்சிச்சின்னா அதையும் நீங்கள் வந்து நகைக்கடன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு கட்டி வைங்க. உங்களால் வந்து நகைக்கடன் இருக்கும்போது தேவையில்லாமல் போய் திரும்ப நகையை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நகை வந்து ஏலம் போகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் போய் நம்ம நகை எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ நீங்கள் நகைக்கடன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அமௌண்ட் இந்த மாதிரி கிடச்சிச்சின்னா அதை கொண்டு போய் நீங்கள் அப்படியே வந்து உங்கள் நகைக்கடனில் கட்டி வச்சுருங்க. உங்களுக்கு திருப்பும் போது தான் அதோடது ஃபீல் தெரியும். ஸோ நான் எல்லா சீட்டையும் கட்டிகிட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கிற அமௌண்ட்டை நான் நகை கட்டிடுவேன். அப்புறம் மெயினாக சொல்லியிருக்கேன், நான் வட்டி கட்டாமல் இருக்க மாட்டேன். நகையை அடகு வச்சுன்னா வட்டி கட்டிடுவேன், வட்டி கட்டாமல் நான் இருந்ததே கிடையாது. ஸோ மாதம் மாதம் நான் வட்டி கட்டிடுவேன். அதனால் ஈஸியாக என்னோட நகையை திருப்ப முடியுது என்னால். ஸோ நீங்களும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குது, உங்கள் இன்கம்மில் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பண்ண முடியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் நகை கடனுக்கு கட்டி வைங்க. அப்புறம் வந்து நகை எடுக்கிறதுக்கு ஒரு சீட்டை போடுங்க. அது நகையும் எடுத்துக்கலாம், நகை கடனையும் கட்டின மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸை. உங்களுக்கு வந்து அதே மாதிரி நீங்கள் கோல்டு லோன் வாங்கியிருந்தீங்கன்னா நான் அதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் போடணும்னு நான் சொல்லி ஒரு கால்குலேஷன் பண்ணி போட்டு தரேன். ஸோ நீங்கள் அந்த மெத்தடை வந்து அங்கேயும் போய் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படியே நீங்கள் வந்து கொடுத்துட்டு வராதிங்க, அதெல்லாம் தப்பு. நகை கடையில் போய் நகை எடுத்தாலும் சரி, நகையை வந்து அடகு வச்சாலும் சரி, அங்கேயே எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது, எப்படி கால்குலேஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நகைக்கடையில் போய் நகை எடுக்கணுன்னாலும் எவ்வளோ வேஸ்டேஜ் வருது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரியாமல் எந்த பொருளையும் எடுக்காதீங்க. 100 ரூபாயாக இருந்தாலும் நம்ம காசு தான், நம்ம கஷ்டப்பட்டு காசு தான், நம்ம மட்டும் கஷ்டப்படலாம், நம்ம ஹஸ்பண்ட் வந்து அதுக்காக எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எந்த காசையும் வந்து வீணாக்காதீங்க, அது ரொம்ப முக்கியம். நான் வந்து அந்த மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆவேன். இந்த பக்கத்தில் நிற்கிறாங்க, நம்ம போய் கேட்குறனால அவங்க ஹைப்பராக பேசுகிறாங்க அப்படிலாம் யோசிக்க மாட்டேன். ஏன்னா கரெக்டாக கிளியராக வந்து எனக்கு பதில் சொல்லு, இல்லைன்னா நான் கேட்டுகிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நான் அப்படி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.